ராஜமகேந்திரா அப்படிங்கிற ஊர்ல ராகவையா சுபத்ரா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப சின்ன வீட்டுல அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஒரு பசுமாடு இருந்துச்சு, அது குடுக்கற பாலை வித்துதான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறது வச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் சுபத்ரா பாலை எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷனான ராகவையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. நம்ம பசுமாட்டுக்கு என்ன ஆச்சோ, இன்னைக்கு பாலு கொஞ்சமா கொடுத்துருக்கு. அதுக்குன்னு நம்ம எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்லைல்ல, இன்னைக்கு அது கொடுத்த பாலை வித்து அதுல அரிசி வாங்கி அரிசி வெடிச்சு அந்த கஞ்சிய இதுக்கு கொண்டு வந்து குடு. அப்போ பசுமாடு கொஞ்சம் புஷ்டியா இருக்கும். பசுமாடை கூட்டிட்டு போய் வயல்ல விடலான்னு பார்த்தா வெயில ஜாஸ்தியானதுனால வயல்ல கூட புல்லுங்க இல்லாம பசுமாடு வெயில்ல திரிஞ்சு திரிஞ்சு தாகமாயி இன்னும் சோர்வாயிடுங்க. உண்மைதான், இந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. சுபத்ரா ராகவையகிட்ட பேசிட்டு திரும்பும் போது கைத்தட்டி பாலெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. சுபத்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுந்தா. ஐயையோ, எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போச்சு, என் கையால கறந்த பாலை நானே கீழே ஊத்திட்டேனே. இந்த பாலை வித்து வர காசுல அரிசிய வாங்கி பசுமாடுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்ண முடியும், நாளைக்கு பால் கொடுக்கோல அப்ப பாத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்லாததுனால வீட்டுல தயிர் மட்டும்தான் இருக்குன்னு சுபத்ரா புருஷனுக்கு மோர் அடிச்சு கொடுத்தா. அப்போ வீட்டு வாசல்ல ஒரு சாது வந்தாரு. அம்மா, ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுக்கறீங்களா? எங்க யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரி வா, வெளிய போய் பார்க்கலாம். அப்படி சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. நமஸ்காரம் ஐயா, சொல்லுங்க. தீர்க ஆயுஷ்மான் பவா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. சுபத்ரா உடனே உள்ள போய் மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அம்மா, உங்கள்கிட்ட நான் சாப்பாடு கேட்டேன், தாகத்துக்கு நான் தண்ணி கேட்கல. ஐயா வணக்கம் ஐயா, இன்னைக்கு நான் செஞ்ச வேலையால எங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை, என் கையால ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னம்மா நடந்துச்சு? எங்க வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கையா, அது கொடுக்குற பாலில் தான் நாங்கள் எப்பவுமே அரிசி வாங்கி அன்னைக்கு பொங்கி சாப்பிடுவோம். என்னைக்கு எங்கள் பசுமாடு பாலை கொடுக்கலையோ அன்னைக்கு நாங்கள் வெறும் வயிற்றில் தான் படுத்து தூங்கணும். வெயில் காலம் ஆனதுனால பசுமாடுக்கு புல் இல்லை, காசு கொடுத்து வாங்குறதுக்கு காசு இல்லை, அதுக்கு போடுறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கு தான் பசுமாடுக்கு சோர்வாயி பாலு கூட சரியாக கொடுக்கறதில்ல. எங்கள் ரெண்டு பேருக்கும் பயமாக இருக்குது, கோத்திய தோஷத்தால நாங்க எவ்வளவு கஷ்டப்படுவோன்னு. எங்க வீட்டுல இந்த தயிரை விட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல சுவாமி. பால் குடுக்கலானா நான் செஞ்ச வேலையால பாலெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. அதெல்லாம் பரவாயில்ல தாயி, எனக்கு அந்த மோர் குடு, அதே குடிக்கிற. அப்படி சொல்லி அந்த சுவாமிஜி, அம்மா உன்னோட பசுமாடு எங்க இருக்குன்னு காட்டு. இதோங்க, அதோ தெரியுதே, அந்த வெள்ளை மாடு தான் எங்க பசுமாடு. உங்க பசுமாடு லக்ஷ்மி கலையோட அழகா இருக்கு. அப்படி சொல்லி அவரோட கையில இருக்கிற தண்ணி எடுத்து பசுமாடு மேல தெளிச்சாரு. இந்த பசுமாடால நீங்க நிறைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பீங்க. இந்த பசுமாடால உங்களுக்கு பணத்துக்கு எந்த குறைவும் இருக்காது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா எப்பவும் கூட அந்த பசுமாடை நீங்க திட்டக்கூடாது, பத்திரமா பாத்துக்கங்க. அப்படி சொல்லி அங்கிருந்து அந்த சுவாமிஜி கிளம்பி போனாரு. அந்த வார்த்தையை கேட்டு ராகவையா சுபத்ரா பசுமாட்டுக்கு கையெடுத்து கும்பிட்டு சந்தோஷமா கிளம்பி போனாங்க. சுபத்ரா காலையில எந்திரிச்சு பாலுக்காக ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா. பால் கறக்க போனப்போ பாலுக்கு பதிலா தங்க காசுங்க வந்துகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த சுபத்ரா சத்தம் போட்டு கத்துனா. ஏங்க, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வாங்க. என்ன சுபத்ரா, எதுக்காக சத்தம் போட்ட? நம்ம பசுமாடு பால் குடுக்கலையா? பரவாயில்ல, அது எவ்வளவு பாலை குடுக்குதோ அந்த பாலை எடுத்துட்டு வா, அதை வித்து இன்னைக்கு அதுக்கு ஏதானா குடுக்கலாம். அப்பா கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த பாத்திரத்துல பாருங்க என்ன இருக்குன்னு. என்ன வந்திருக்கு? பால் தானே. ஐயோ, ஒரு தடவை கிட்ட வந்து பாருங்க. ராகவையா கிட்ட வந்து பார்த்து ஒரே தடவை ஆச்சரியப்பட்டா. என்ன இது, நம்ம பசுமாடு தங்க காசை கொடுக்குது. இத காட்டுறதுக்காக தாங்க உங்களை நான் கூப்பிட்டேன். நேத்து நம்ம வீட்டுக்கு ஒரு சாது வந்திருந்தாருல, அவர் நம்மளுக்கு சொன்னாரு தானே,
இதனால உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுன்னு, வீட்ல காசு பணத்துக்கு குறைவு இருக்காதுன்னு அவரு கொடுத்த ஆசீர்வாதம் தாங்க இது. என்ன இருந்தாலும் அந்த கடவுளோட தயதான், அந்த கடவுள் தான் அந்த சாது ரூபத்துல இந்த பசுமாடு ரூபத்துல நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. பசுமாடு இல்லங்க, லக்ஷ்மி. ராகவையா அந்த தங்க காசை வித்து அதுல வந்த பணத்துல ஒரு பெரிய காய்கறி கடை வச்சு அதுல வர பணத்துல, அதுக்கப்புறம் லக்ஷ்மி குடுக்கிற தங்க காசை வித்து அதுல வர பணத்துல பெரிய வீட்டை கட்டினாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நகை வியாபாரம் கூட செஞ்சாரு. இப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க. கொஞ்ச நாள்ல ராகவையாவுக்கு ரொம்பவே தலைவலி ஆரம்பமாச்சு. அவன் உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது, சுப்பையா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. சுப்பையா காபி எடுத்துட்டு வரும்போது கை தவறி காபிய கீழே ஊத்திட்டான். ராகவையா எந்திரிச்சு சுப்பையாவ அடிச்சிட்டான். ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, தெரியாம கை தவறி கீழே கொட்டிட்ட, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. காஃபிய கொண்டு வந்து கீழே கொட்டிட்டு எதேதோ சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியா. கோபத்துல ராகவையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஒரு நாள் ராகவையா வீட்டுக்கு அவனோட மச்சான் வந்தான். அக்கா நல்லா இருக்கியா, என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன். என்ன மாமா உங்க வியாபாரம் நல்லா நடக்குது போல, பெரிய வீடெல்லாம் கட்டிருக்கீங்க. நல்லது, ரொம்ப நல்லாதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க. சங்கர் பஸ்ல வந்ததுனால ரொம்பவே சோர்வாயிருந்தா, அதனால மறுபத் நாள் காலையில நேரம் பொறுத்துதான் எந்திரிச்சான். ராமு எந்திரிச்சிட்டியா, டீ கொண்டு வரட்டா? சரி அக்கா. இங்க பாருடி, உன்னோட தம்பிய அப்புறமா பாரு, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு. வச்சிருக்கேங்க. எனக்கு சீக்கிரமா டிஃபன் கொடு, நான் சாப்பிட்டுட்டு வெளியே டவுனுக்கு போகணும், புது நகைங்களை வாங்கிட்டு வரணும். எப்பவுமே உன்னோட மாட்டு வேலையை மட்டும் இல்லை, என்னோட வேலையும் பாரு. இல்லைங்க, நம்ம லக்ஷ்மிக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்க கேட்டதை செஞ்சு கொடுக்குறேன். எப்பவுமே உன்னோட பசுமாட்டை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு எனக்கு டவுனுக்கு போகணும்னு சொல்றேன் தானே, முதல்ல என்னோட வேலையை முடிச்சு கொடு, அப்புறமா உன்னோட வேலையை பார்த்துக்கோ. ஒரு அஞ்சு நிமிஷங்க, நம்ம லக்ஷ்மி ரொம்ப பசியா இருக்கு. உனக்கு சொல்றது புரியலையா? இப்படி கோவத்துல ரொம்ப சத்தமா கத்தனா. இது என்ன, பசுமாட்டுக்கு பேரு வச்சு அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? அப்படி சொன்னா சங்கர். எங்களுக்கு லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான் அதுக்கு ஒரு பேரு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். இப்படி ராகவையா அங்கிருந்து கிளம்பி போனா. அக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்ப மாமா கொஞ்ச நாள்லயே எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டாரு. சுபத்ரா உண்மையான விஷயத்த சொல்லல. உங்க மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு, எல்லா வேலையும் செய்வாரு. இப்படி நாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்தோம். ரூமுக்கு போய் சங்கர் யோசிக்க ஆரம்பிச்சான். ஒரு சின்னதா காய்கறி கடையே வச்சாங்க, அதுக்கப்புறம் வீடு கட்டினாங்க, இப்போ ரொம்ப குறைஞ்ச நேரத்துல தங்க கடையும் வச்சிட்டாங்க. எப்படி இவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படி எதுவுமே புரியாம தனக்குள்ளத்தானே யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தான். உண்மையிலேயே இவங்களுக்கு எப்படி ஆதாயம் வருதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இப்படி அவங்க ஒவ்வொரு நேரத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தான். இப்படி சுபத்ரா பால் கறக்க போய் தங்கத்தை கொண்டு வந்து புருஷங்கிட்ட கொடுத்தா. இத பார்த்த சங்கர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். எப்படியாவது இந்த பசுமாடை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும், ஆனா நான் தான் கூட்டிட்டு போனேன்னு இவங்களுக்கு தெரியக்கூடாது. எல்லாரோட முதல்லயே சீக்கிரமா எந்திரிச்ச சங்கர் யாருக்குமே தெரியாம பால் கறக்கிறதுக்காக போனான். தங்கத்தை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க வந்து பால் கறந்தா தங்கம் வராது, அப்போ இந்த பசுமாடு எங்களுக்கு தேவையில்லைன்னு அவனுக்கே கொடுத்துருவாங்கன்னு அவன் யோசிச்சான். அதுக்கப்புறம் அந்த பசுமாடை தானே வளர்க்கலான்னு நினைச்சான். அதுக்கப்புறம் சுபத்ர வந்து பால் கறக்கும் போது தங்க காசு வரல. என்ன இது, இன்னைக்கு தங்க காசு வரல, என்னங்க கொஞ்சம் வெளியே வாங்க. என்ன ஆச்சு பாருங்க, தங்க காசு வரவே இல்லை. நீ அதுக்கு எப்பவுமே சோம்பேறி ஆகுற மாதிரி வயிறு நிறைய சாப்பாடு போடுறல, சாப்பாடை கொஞ்சம் குறைச்சி கொடு, அப்போ போடும். மறுநாள் கூட இப்படியே நடந்ததால ராகவையா பசுமாடை அடிக்க ஆரம்பிச்சான். மறுநாள் கூட சீக்கிரமா சங்கர் எந்திரிச்சு பசுமாட்டுக்கிட்ட வந்தான். பால் கறக்க போனப்போ தங்க காசுக்கு பதில் பால் தான் வந்துகிட்டு இருந்துச்சு.
அத பார்த்த சங்கர் பயந்து போயிட்டான். என்ன இது, பசுமாட்டுக்கிட்ட இருந்து தங்கம் வருது விட்டுட்டு பாலு வருது, என்ன ஆச்சு இதுக்கு? சங்கர் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டான். சுபத்ரா பசுமாட்டுக்கிட்ட வந்து பால் கறக்க ஆரம்பிச்சா. பசுமாடு என்ன தங்க காசை குடுக்கறது விட்டுட்டு பால் குடுக்குதுன்னு அவ கூட ஆச்சரியப்பட்டா. உடனே ராகவையாவ கூப்பிட்டா. என்னங்க, ஒரு தடவை வந்து வெளிய பாருங்க. இன்னைக்கு கூட குடுக்கலையா? இல்லங்க, காசுக்கு பதிலா பால் வந்துகிட்டு இருக்குங்க. என்ன ஆச்சு இதுக்கு? ஒண்ணுமே புரியலங்க. நேத்து நீங்க அடிச்சீங்கல்ல, அதுக்குதான் இப்படி பண்ணதோ என்னவோ. அப்போ இதுக்கப்புறம் குடுக்காதா? அந்த சுவாமிஜி அன்னைக்கே சொன்னாரு, பசுமாட திட்டக்கூடாது அடிக்க கூடாதுன்னு. ஆனா நீங்க அடிச்சீங்கல்ல, அதனாலதான் இப்படி நடந்திருக்கும். இப்படி ராகவையா யோசிக்க ஆரம்பிச்சா. பசுமாட திட்டுனது அடிச்சது தன்னோட தப்புதான்னு யோசிச்சு யோசிச்சு அவனுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல. வீட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் சங்கர் ரூமுக்கு போய் பாக்கும்போது சங்கர் காசை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்தான். அத பார்த்த ராகவையா உடனே சுபத்ரா கிட்ட போய், சுபத்ரா தூக்கத்துல இருந்து எந்திரி, என்னங்க நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? முந்தா நேத்து நீ லக்ஷ்மி தங்கத்தை குடுக்கலன்னு சொன்னல, இப்ப உன் தம்பி கையில காசை வச்சுக்கிட்டு இருக்கான். இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிருக்கீங்க. இல்ல, வந்து பாரு, அவன் கையில காசு இருக்கு. சுபத்ரா போய் சங்கரை பார்த்தப்போ அவன் கையில காசு இருந்துச்சு. சுபத்ரா கூட அவனை விசாரிச்சா. நீங்க எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தீங்கன்னு நான் கேட்டப்போ நீ எதுவுமே சொல்லலக்கா. அதுக்குதான் நானே அத என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு தான் இப்படி பண்ண. லக்ஷ்மி அடிக்கும் போது கூட நீ உண்மையே சொல்லலையேடா? நான் தங்கத்து மேல இருக்கிற ஆசையால இப்படி பண்ணலக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. அதனால நீங்க லக்ஷ்மி அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லக்கா. பாத்தீங்களா, நீங்க உண்மை என்னன்னு தெரியாம லக்ஷ்மிய தான் அடிச்சீங்க. நான் என்னோட அத்தியாசையால தெரியாம லக்ஷ்மிய அடிச்சிட்டேன். இப்படி ராகவையா வேகமா ஓடி பசுமாடு கிட்ட மன்னிப்பு கேட்டு அதோட கால்ல விழுந்து மன்னிப்ப கூட கேட்டான். மாந்திபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வீரையா சுஜாதா அப்படிங்கிற தம்பதிங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க ரொம்ப நல்லபடியா வாழ்ந்த குடும்பம். கஷ்டம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு யாரு போனாலும் அவங்க கண்டிப்பா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாரு என்ன கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி போனாங்க. ஐயா, என் பேரு மல்லேஷ், என் பொண்டாட்டி கௌசல்யா. நாங்க பக்கத்து தெருவுல தான் இருக்கோம். முந்தா நேத்து பேஞ்ச மழையில வீட்டுல இருக்கிற தானியம் எல்லாம் நாசமாயிடுச்சு. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப பசியில இருக்காங்க. நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு வந்தோம். சுஜாதா, ஒரு தடவை இங்க வா. என்னங்க ஆச்சி? அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் தானியம், செலவுக்கு கொஞ்சம் பணம் கொண்டு வா. சரின்னு சொல்லி சுஜாதா உள்ள போய் கொண்டு வந்தா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க, வீட்டுல பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு உதவி வேணும். என்ன மல்லேஷம்? ஐயா, எங்க தானியம் எல்லாம் நாசமாயிடுச்சு. மறுபடியும் விதைய விளைவிக்கணும்னா பேங்க்ல லோன் கேட்டோம். ஆனா பேங்க்குக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்க யாருன்னா இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்காக சாட்சி கையெழுத்து போடுறீங்களா ஐயா? அதுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா போடுறேன். ஐயா, இந்தாங்க ஐயா காகிதம். ஆனா மல்லேஷம் அந்த லோன் பத்திரத்தோட சேர்த்து நிறைய சொத்து பத்திரத்தையும் நடுவுல வச்சு கொடுத்தான். அத தெரியாம வீரராகவா சைன் போட்டாரு. தன்னோட சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு ரொம்பவே கவலைப்பட்டாரு வீரராகவா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அவங்க பையன் சோமேஷ் அவங்க அப்பா கிட்ட வந்து, என்னங்கப்பா என்னாச்சு, சொத்து மொத்தமே போயிடுச்சு? என்கிட்ட ஒருத்தன் வந்து லோனுக்காக சாட்சி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டான். நானும் போட்டு கொடுத்தேன். அவன் எனக்கு தெரியாம சொத்து பத்திரத்திலையும் சைன் வாங்கிக்கிட்டான். அப்பா, உங்களோட நல்ல எண்ணத்தினால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. யாருக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல நீங்க தான் போய் முன்னாடி நிப்பீங்க. இன்னையில இருந்து நீங்க யாருக்கும் உதவி பண்ணாதீங்க. வீட்டோட கணக்கு வழக்க நானே பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க சும்மா இருங்க. அப்படி சொல்லி வீட்டு பொறுப்பை அவனே எடுத்துக்கிட்டான். யாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்குல, ரொம்ப பிசுநாரியா மாறிட்டான். ஒரு தடவை வீரராகவா வீட்டுக்கு சந்திரையா அப்படிங்கிற வியாபாரி வந்தாரு.
என்ன சந்திரையா இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலங்க ஐயா. என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வித்து அவளுக்கு எவ்வளவு நாள் வைத்தியம் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். எங்ககிட்ட எந்த காசும் இல்ல, நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சோமி சொன்ன உடனே அதை கேட்ட சந்திரையா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு போனாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்ட? உதவின்னு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புனது தப்பு தானே? எதுக்காக இப்படி பண்ண? நீங்க செஞ்ச உதவியாலதான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. பக்கத்து கோயில்ல அன்னதானம் போடுறாங்களாம், வீட்டுல எந்த சமையலும் செய்யறது வேண்டாம், இன்னைக்கு நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இவன் எதுக்காக இப்படி மாறி போயிட்டான்னு ரொம்பவே வீரராகவா கவலைப்பட்டாரு. அதுக்குள்ள சுஜாதா வந்தாங்க. சோமேஷ், வீட்டுல காய்கறி எல்லாமே காலி ஆயிடுச்சு, வரும்போது கொண்டு வா. இதென்னம்மா, நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? எப்பப்பா வாங்கிட்டு வந்த? 10 நாள் ஆச்சு. காய்கறி காலி ஆயிடுச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், அவங்க கொடுத்தது தான் இவ்வளவு நாள் ஓட்டிக்கிட்டு வந்தேன். உன்னோட பிசுநாரி தனத்தினால நான் செத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் பொண்டாட்டி உன்னோட பிசுநாரி தனத்தினால செத்து போயிடுவா. இந்த ஊருக்குள்ள உங்க அப்பாவோட மரியாதையை நீ எடுத்துக்கிட்டு இருக்க. தான தர்மத்துல உங்க அப்பா முன்னாடி இருந்தவரு. நீ உன்னோட பிசுநாரி தனத்தினால உங்க அப்பா பேரை கெடுக்க வச்சுக்கிட்டு இருக்க. அந்த தான குணத்தினாலதான் இப்ப நம்ம இப்படி இருக்கோம். இந்த மாதிரி காரணத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நடு போய் உன் வேலையை பாரு. சரி சரி, நான் கிளம்புறேன். கல்யாணம் புரோக்கர் பேரையா ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? பொண்ணு நல்லா இருக்காளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணு என்ன மாதிரியே இருக்கணும். உங்கள மாதிரி தான தர்மம் பண்ணினிருந்தா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு வரவ தான தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்பாளா? பிசுநாரியா தானா இருப்பா? அப்படின்னு சொல்லி அங்கிருந்து உள்ள கிளம்பி போனாங்க. பொண்ணுக்கு அதிகமா சொத்து இல்லைன்னு வந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொன்னா சோமேஷ். சோமேஷ் ஒரு நாள் வேலைக்கு போகும்போது வழியில ஒரு பொண்ணை பார்த்தான். இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த பொண்ணு கூட என்ன மாதிரியே பிசுநாரியா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி ஒரு பக்கத்துல நின்னு சோமேஷ் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ கையில இருக்கிற பொருளுங்க கீழே விழுந்துருச்சு. அதை எல்லாமே கீழே குடிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவ கையில இருந்து பருப்பு கொஞ்சம் கீழே கொட்டிக்குச்சு. கீழே விழுந்த பருப்பை கூட அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த வழியில போறவர் ஒருத்தர் அந்த பொண்ணை பார்த்து, என்னம்மா கொஞ்ச தானே கொட்டிக்குச்சு, இப்ப அந்த மண்ணில இருந்து இந்த பருப்பை எடுக்கணுமா? என்னங்க ஐயா, கொஞ்சமா இருந்தாலும் என்ன, அது காசு கொடுத்து தானே வாங்கியிருக்கோம். அம்மா சிக்கனம் இருக்கணும், ஆனா இவ்வளோ சிக்கனம் ஆகாதுமா. இது சிக்கனம் இல்லங்க ஐயா, இது பொறுப்பு. பொறுப்பா இருந்தாதான் முன்னாடி வாழ முடியும். இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு, என்ன மாதிரியே இவ்வளவு யோசிக்கிறா அப்படி சொல்லி சோமேஷ் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி கோமலிய சோமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் விடிஞ்சி காலையில வேலைக்கு கிளம்பும் போது, கோமலி ஏதாவது காய்கறி வேணுமா குழம்பு வைக்க? எதுக்குங்க, நம்ம வீட்டு வாசல்ல நிறைய காய்கறி இருக்குல்ல, அதையே வச்சு இந்த வாரத்துக்கு சமாளிக்கிறேன். கோமலி நீ இருந்தா எவ்வளவு சொத்து வேணாலும் நான் சம்பாதிக்குவேன். சொத்தை சம்பாதிக்கிறது இல்லடா முக்கியம், உங்க அப்பா மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரை தான் வாங்கணும், அதுதான்டா முக்கியம். என்னங்க, அடுத்த வாரம் நம்ம எதிர் வீட்டுக்காரங்க பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு. நம்ம 3 நாள் 3 வேளை சமையல் செய்யாம அவங்க வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். அவரு கூட என்ன வேலைக்கு கூப்பிட்டாரு. நான் எப்படியோ அங்கே சாப்பிட்டுக்குவேன். நான் சாப்பிட்டு உங்களுக்கும் அங்கிருந்து கொண்டு வரேன். எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கிறது நான் செஞ்ச அதிர்ஷ்டம் கோமலி. அப்படி சொல்லி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போனாங்க. என்ன சுஜாதா, இவனே ஒரு பிசுநாரியா இருக்கிறான்னு பார்த்தா அவனுக்கு வந்த பொண்ணு கூட அப்படியே இருக்கு. இவங்க இப்படியே இருந்தா என்ன ஆகுறது? இவன் இவ்வளவு பிசுநாரியா இருந்தா எப்படிங்க நம்ம இவங்க கூட குடும்பம் நடத்துறது? இவன் கொஞ்ச நாள்ல மாறுவான்னு பார்த்தா இவனுக்கு வந்தவ அதுக்கு மேல பிசுநாரியா இருக்கா? என்னங்க பண்றது? சமையல் கூட ரொம்ப குறைவாதான் செய்யறா. வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களையும் நிறுத்திட்டா. அவங்க ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல வேலை செஞ்சவங்க. அந்த கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுடலாம். அவரே இவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அந்த கடவுளால ஒரு நாள்னா ஒரு நாள் இவங்க மாறுவாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே சோமேஷுக்கும் கமலிக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அத பார்த்து வீரையா சுஜாதா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சுஜாதா, இவங்க நம்ம கிட்ட எவ்வளவுதான் பிசுநாரித்தனத்தை காட்டினாலும் குழந்தைய மட்டும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆமாங்க, அந்த விஷயத்துல கோமலி கூட ரொம்ப நல்லா குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறா. சரி சுஜாதா, அந்த குழந்தைகிட்டையாவது அவங்க பிசுநாரித்தனத்தை காட்டாம இருக்காங்களே, இத பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷப்படணும். அந்த குழந்தைகிட்டையும் பிசுநாரித்தனமா இருந்தா என்ன ஆவறது? கொஞ்ச நாள்லயே பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அத்தை, என் குழந்தைக்கு என்னாச்சு? ஜுரம் குறையவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு ஆகாதுமா, ஒண்ணு ஆகாது, பயப்படாத. சின்ன குழந்தைங்களுக்கு இப்படிதான் அடிக்கடிக்கு ஜுரம் வரும். ஒரு வாரம் ஆனா கூட அவங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் உடம்பு சரியாகவே இல்லை. டாக்டர் அந்த குழந்தைய வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதே மாதிரி இவங்களும் கூட்டிட்டு போனாங்க. அப்பா, என் கையில இருந்த சொத்தை எல்லாமே என் குழந்தைக்காக செலவு பண்ணிட்டேன். இன்னும் செலவு பண்றதுக்கு என் கையில 10 பைசா கூட இல்ல. இப்ப நான் என்னப்பா பண்றது? என் குழந்தைக்கு வைத்தியம் பண்ண? பரவாயில்லப்பா, நீ கவலைப்படாத. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேட்டு பார்க்கலாம். வீரபாபு அவரோட நண்பனான பாபு கிட்ட போனாரு. என்ன ராகவா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னோட பேர குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லா பொறுப்பையும் என் பையனே ஏத்துக்கிட்டான். இப்போ எல்லா பொறுப்பையும் அவன்தான் பாத்துக்கிறான். அதனால இப்ப என்கிட்ட காசு இல்ல. வீரராகவா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா. காசு ஏதாவது கிடைச்சிச்சா அப்பா? இல்லப்பா, அவன் இப்போ வியாபாரமே செய்யறது இல்லையா? பொறுப்பை எல்லாமே அவன் பையன் ஏத்துக்கிட்டான்னு சொன்னான். அப்பா, இப்ப நான் என்னப்பா பண்றது? என் பையனை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏதாவது உதவி பண்ணுங்க, என்னோட கை காலெல்லாம் உதறுது. கவலைப்படாதப்பா, அந்த கடவுள் நம்மள கைவிட மாட்டான், உதவி பண்ணுவான். இப்படி சோமேஷ், வீரராகவா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒருத்தன் வந்தான். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா. ஆமா, நீ யாருப்பா? நான் சுப்பையாவோட மக. என்னோட படிப்புக்காக நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. பரவாயில்லப்பா, அதனால நீ நல்லா இருக்கல, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஐயா, என்ன ஆச்சுங்க ஐயா? நீங்க என்ன இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? என்னோட பேர குழந்தைக்கு உடம்புக்கு முடியல, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஆமா, இங்க நீ என்னப்பா பண்ற? இங்க நிறைய பேரு டாக்டர் இருக்காங்க ஐயா. அந்த டாக்டருங்கள நானும் ஒருத்தன். அப்படியாப்பா, என்னோட பேர குழந்தைய ஒரு தடவை பாக்குறியா? அவனுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, நீதான் அவனை பார்க்கணும். சுரேஷ் போய் குழந்தைய பார்த்தான். இப்படி 2 நாள்லயே குழந்தை குணமாயிடுச்சு. இங்க பாருப்பா, இப்ப என்கிட்ட காசு இல்ல, உன்னோட காசை நான் அப்புறமா கொடுக்கறேன். ஐயா, நான் படிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு கைமாறா ஏதாவது செய்யணும். இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 1 ரூபா கூட காசு கட்டாதீங்க. எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர், உங்களோட உதவியை நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். நம்ம செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவாங்கப்பா. உன்னோட பிசுநறி தனத்தினால தான் யாருமே உனக்கு கடன் கொடுக்கல. நம்ம உதவி பண்ணவங்க எல்லாருமே நம்ம செஞ்ச உதவிய மறக்காம நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்மளுக்கு மோசம் பண்ண மல்லேஷ் இப்ப எப்படி இருக்கான்னு பாத்தியா? சொத்து எல்லாமே போய் இப்போ நடு வீதிக்கு வந்திருக்கான். அதுக்குதான் சோமேஷ், மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இதுக்கப்புறம் எப்பவுமே நானு பிசுநாரியா இருக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க செஞ்ச உதவியால என் பையன் பொழைச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன்ப்பா. என்னை இப்போ மன்னிச்சிடுங்க.